முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாய்லாந்தை சென்றடைந்துள்ளார். அந்நாட்டு நேரப்படி நேற்றிரவு 8 மணிக்கு பாங்காக் நகரில் உள்ள மியங் விமான நிலையத்தை அவர் சென்றடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வேறொரு நாட்டில் நிரந்தர புகலிடம் பெற்றுக் கொள்ளும் வரை தற்காலிகமாக தாய்லாந்தில் தங்கியிருப்பார் என தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓச்சா தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவுக்கு சிங்கப்பூரில் தங்கியிருப்பதற்கு 14 நாட்கள் விசா வழங்கப்பட்டதுடன் பின்னர் அது மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டது. இதற்கமைய விசா காலம் இன்றுடன் நிறைவடைகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தொடர்பான விடயம் மனிதாபிமான பிரச்சினை என்பதால் அவருக்கு தற்காலிகமாக தாய்லாந்தில் தங்க அனுமதிக்கப்பட்டதாக த பாங்காக் போஸ்ட் பத்திரிகைக்கு தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓச்சா தெரிவித்துள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தற்காலிகமானது எனவும் தாய்லாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார்.